ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஈகிள் எம் சேனல். இந்த பதிவில் வழக்கம் போல் ஒரு சூப்பரான அண்ட் அக்ரெசிவான ஸ்போர்ட்ஸ் நேக்கட் எலக்ட்ரிக் பைக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பைக் ட்ரம்ப் நிறுவனத்துடைய ஃபஸ்ட் எலக்ட்ரிக் பைக்காக இருக்க போகுது. இந்த பைக்குக்கு TE-1 நேம் வச்சுருக்கிறாங்க. ட்ரம்ப் நிறுவனத்தை பற்றி தெரியாதவங்க ஒரு சிலர் இருப்பீங்க, ஸோ அவங்களுக்காக சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ட்ரம்ப் நிறுவனம் யூகேவை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது. இந்த நிறுவனம் ஹைசிசி கொண்ட பைக்ஸ் தான் தயாரிப்பாங்க. மற்ற பைக்கை கம்பேர் பண்ணுறப்ப ட்ரம்ப் நிறுவனத்தோட பைக்ஸ் எல்லாமே காஸ்ட் வைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெக்ஸ் வைஸ் எல்லா பைக்கோடவும் பெட்டராக இருக்கும். ஸோ அதுதான் ரீசன். நம்ம சேனலில் தொடர்ந்து எலக்ட்ரிக் பைக், ஸ்கூட்டர் அண்ட் காரை பற்றின வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று ஒன்று தான். நம்ம ஈகிள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். ட்ரம்ப் நிறுவனம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தாங்க அவங்களோட முதல் எலக்ட்ரிக் பைக்கை அன்வீல் பண்ணாங்க. இந்த பைக்கை பார்க்க அப்படியே ட்ரம்ப் நிறுவனத்தோட ஸ்ட்ரீட் ட்ரிப்பிள் மாதிரியே இருக்குது. ட்ரம்ப் நிறுவனமும் நாங்கள் ஸ்ட்ரீட் ட்ரிப்பிளில் இருந்து தான் இன்ஸ்பைர் பண்ணி இந்த எலக்ட்ரிக் பைக்கை டிசைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட் லேம்பும், டெயில் பகுதியில் எல்இடி டெயில் லேம்பும் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் TFT-ல தான் தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆகலின்ஸோட USD ஃப்ரண்ட் ஃபோர்க் தந்துருக்குறாங்க. அண்ட் பிரேக்கிங்ஸ் காண்டி ப்ரெம்போ M50 மூணு பிளாக் கேலிப்பர் இருக்குது. இந்த பைக்கில் கொடுக்கப்பட்ட மோட்டார் 10 kW இருக்குது. அண்ட் இந்த மோட்டார் அதிகபட்சமாக 130 kW ப்ரொடியூஸ் பண்ணுது. இது புரியலன்னா இன்னும் புரிய முடியும் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 180 ஹார்ஸ் பவரை ஜெனரேட் பண்ணுது. ஸோ நல்ல ஒரு ஸ்பீடு போகும்னு எதிர்பார்க்கலாம். ட்ரைவ் டைப் பார்த்தீங்கன்னா பெல்ட் மூலமாக இயங்குது. இந்த பைக்கை ஒருத்தவங்க மட்டும்தான் ஓட்டுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் பைக்ஸில் இருக்கக்கூடிய டேங்க் பகுதியில் இருக்குது. இந்த பைக்குக்கு சிங்கிள் ஸ்விங் ஆர்ம் தந்திருக்கிறாங்க. ஸ்ட்ரீட் ட்ரிப்பிள் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதே அளவுக்கு TE-1 பைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். இந்த பைக்குக்கு WAE-ங்கிற ஒரு விதமான பேட்டரி டைப் தந்திருக்கிறாங்க. WAE-ஓடைய எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா BMS அட்வான்ஸ் இன்ஜினியரிங், இதுதான் அதோடைய எக்ஸ்பென்ஷனாக இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டியை பற்றின தகவல் இன்னும் உங்கள் சொல்லலை. ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 120 miles ரேஞ்சு போகுது. இதை கிலோமீட்டருக்கு மாற்றும் போது 191 kilometers வருது. ஸோ ரேஞ்ச் வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். 250-300 kilometers ரேஞ்சு போனதுன்னா நல்லாயிருக்கும். TE-1 எலக்ட்ரிக் பைக்கை 0-80% வெறும் 20 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிட முடியும். இந்த பைக்கோடைய வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுமார் 220 kilograms இருக்குது. ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பைக்லேயே இந்த எலக்ட்ரிக் பைக் தாங்க ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இப்போ இந்த எலக்ட்ரிக் பைக்கை ரோட்ஸில் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த பைக்கை 2023 January லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. லான்ச்சினுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. கான்செப்ட் மாடலாகவே இருந்தாலும் இந்த எலக்ட்ரிக் பைக் இந்தியாவுக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கோடைய எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் 15 lakhs இருக்குது. ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ ஒரு சூப்பரான பட்ஜெட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கூட்டருடைய ஃபியூச்சர்ஸ் சும்மா வேறு லெவலில் இருக்குது, அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் கூடிய சீக்கிரம் எலக்ட்ரிக் பைக், கார் அண்ட் ஸ்கூட்டர்ஸ்க்கு மாறுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது. நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் தவறு இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை. நன்றி, வணக்கம்.